Hello everyone, welcome to our channel. Tamil Nadu Samacheer 4th Standard Max. How to draw a circle using compass? So compass use panni or circle eppadi draw pandrathu appingiradha indha video la nam paakka porom. Seriya, draw a circle of radius 5 cm using compass. So idhu dhaan compass. Okay, so idhu dhaan compass. இதில் வந்து நீங்கள் இந்த பென்சில் இது பண்ணும்போது கரெக்டாக இந்த ரெண்டு எண்டும் சேர்ந்துருக்கும்படி பண்ணணும் வைக்கணும். சரியா? ஸோ இந்த காம்பஸோட இந்த ஷார்ப்பான பகுதியும் இந்த பென்சிலோட இந்த எண்டும் வந்து சேமாக இருக்கும்போது இருக்கும்படி நீங்கள் ஃபிட் பண்ணணும். ஓகே, ஸோ காம்பஸில் பென்சிலை ஃபிட் பண்ணணும். இதுக்கு வந்து இந்த ஸ்கேல் ஆர் ரூலர் இதுவும் வந்து தேவை. சரியா? ஏன்னா மெஷர்மெண்ட் எடுக்கணும், 5 cm எடுக்கணும், அதுக்காகத்தான். இப்போ நம்ம ஸ்கேலில் எப்படி வச்சுட்டு 5 cm, இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே சென்டிமீட்டர் தான். இது 1 cm, 2 cm, 3 cm, 4 cm, இந்த ஸ்கேல் வந்து 15 cm வரைக்கும் இருக்குது. சரியா? இப்போ நமக்கு வந்து என்ன தேவை, 5 cm தான் நமக்கு தேவை. இப்போ என்ன பண்ணணும்னா 5 cm மெஷர்மெண்ட்டு நம்ம எடுத்துக்கணும். 5 cm மெஷர்மெண்ட். சரியா? ஸோ 5 cm இந்த இடத்துல இதுதான் ஜீரோ. ஓகே, ஜீரோலேருந்து 5 cm அளவுக்கு கொண்டு வரணும். நீங்கள் 5 cm கரெக்டாக 5 cm அளவு வைக்கணும். பாருங்கள், 5 cm. ஜீரோலேருந்து எடுக்கணும், 1லேருந்து கிடையாது. லிசன், 1லேருந்து கிடையாது, 0லேருந்து 5 cm இருக்கணும். சரியா? 0லேருந்து 5 வரைக்கும். ஓகே, 5 cm எடுத்துகிட்டு அதை மெஷர்மெண்ட்டை மாற்றக்கூடாது. ஓகே, இப்போ 0லேருந்து 5 cm இருக்க பாருங்கள், 5 cm. இதை இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு பாயிண்டில் அப்படி இந்த காம்பஸோட இந்த எண்டு இருக்குல்ல, ஷார்பன் எண்டு, அதை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வைக்கணும். வச்சுட்டு இந்த எண்டு இருக்குல்ல பென்சிலோட எண்டு, இதை வச்சு அப்படியே சுத்தணும். ஓகே, கரெக்டாக அதை வந்து கையில் எடுக்கக்கூடாது, அப்படியே வச்சுட்டு நீங்கள் இது பண்ணணும். ஓகே, ஸோ இதான் வந்து சர்க்கிள். பாருங்கள், இதுதான் 5 cm மெஷர்மெண்ட் உள்ள சர்க்கிள். ஓகே, ஸோ நம்ம எது சென்டராக வச்சுருந்தோம், எந்த இடம் கரெக்டாக இந்த இடம் நம்ம காம்பஸ் வச்சுருந்தோம்ல, ஸோ இதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இதிலிருந்து நம்ம ரேடியஸ் போட்டுக்கலாம். இது எவ்வளோ, 5 cm. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல் ரூலரில் 5 cm மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். 5 cm மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஒரு பாயிண்டில் கரெக்டாக அந்த இதில் வச்சுட்டு கரெக்டாக சர்க்கிள் போடணும். இன்னொரு இதை மட்டும் மூவ் பண்ணணும். எப்படி பண்ண பாருங்கள், இந்த மேலே இந்த இடத்த பிடிச்சி இப்படி பண்ணணும். சரியா? டீ பண்ணும். ஓகே, ஒரு கையை யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணு. ஓகே, இதே போல் சர்க்கிள் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சர்க்கிள் நம்ம வரையலாம், 3.8. ஓகே, 3.8. ஸோ இந்த 3.8 cm இங்கே வந்து கரெக்டாக 5 cm இருந்துச்சு. இதில் இப்போ நம்ம 3.8 அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இப்போ ரூலரில் பாருங்கள், ரூலரில் 0 3 எங்கே இருக்குது, இதுதான் இருக்கு, இங்கே இருக்குது இல்லையா, இதுனா 3க்கும் 4க்கும் இடையில், இப்போ 1-1க்கும் இடையில வந்து பெரிய கோடு இருக்குது பாருங்கள், 2க்கும் 3க்கும் இடையில உள்ள பெரிய லைன் இருக்குல்ல, அது வந்து 2.5. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 2.5. ஓகே, இந்த பாயிண்ட் வந்து 3.5. சின்ன சின்னதாக இருக்குது பாருங்களேன், அதில் 8 இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4. ஒரு சில ஸ்கேலில் இந்த மாதிரி நம்பர் இருக்கும், ஒரு சில ஸ்கேலில் இந்த நம்பர்ஸ் இருக்காது, குட்டி குட்டி லைன் இருக்கும் பாருங்கள். இப்போ 3க்கு அப்புறம் இருக்கிறது 3.1, அந்த சின்ன லைன். இது வந்து 3.2, 3.3, 3.4, இது 3.5, 3.6, 3.7, 3.8, 3.9, அப்புறம் 4. ஓகே, இப்போது எல்லா ஸ்கேல் இதில் வந்து இந்த ஸ்கேலில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், 1, 2, 3 அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த
சின்ன லைனில் 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கணும். எல்லா ஸ்கேலையும் அப்படி இருக்காது. நம்ம அந்த லைனை வந்து 1, 2, 3 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். சரியா? இப்போ 3.8 எந்த இடத்துல வரும்? 3-க்கும் 4-க்கும் இடையில். 3-க்கு அப்புறம் அந்த சின்ன லைனில் 8th லைன். இப்போ 8th லைன் வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இந்த பாயிண்ட் தான். அப்போது 3.8 எப்படி எடுக்கணும்? இதே போல தான், 0-லிருந்து 3-க்கும் 4-க்கும் இடையில 3.8 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஓகே, இந்த மாதிரி எடுக்கணும். சரியா? கரெக்டாக எடுக்கணும். எடுத்து பென்சிலை வந்து கரெக்டாக நீங்கள் ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றக்கூடாது. மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் அப்படியே வச்சுட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணும். ஓகே, நீங்கள் பென்சிலை வைக்கும்போது வந்து குட்டி பென்சிலை வைங்க, சின்ன பென்சிலை வைங்க. சரியா? சின்ன பென்சிலை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டிஸ்டர்ப் ஆகாது. நான் பெரிய பென்சில் வச்சுருக்கேன், நீங்கள் சின்ன பென்சில் வச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எது சென்டர்? இதுதான் நமக்கு சென்டர். இந்த இடம் தான் சென்டர். என்ன பண்ணலாம்? நம்ம ரேடியஸ் வரைஞ்சிக்கலாமா? ரேடியஸ் ஏதாவது ஒரு சைடு வச்சுக்கலாம். ரேடியஸ் எந்த பக்கம் நீங்கள் இந்த சென்டரில் இருந்து எந்த பக்கம் நீங்கள் மெஷர் பண்ணாலும் சேம் டிஸ்டன்ஸ் தான் வரும். 3.8 தான் வரும். கரு ஓகே, 3.8 சென்டிமீட்டர். இந்த சென்டர் வந்து ஓன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே போல் இதுலேயும் சென்டர் வந்து ஓன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ 3.8 சென்டிமீட்டர் உள்ள சர்க்கிள் நம்ம போட்டாச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் ரேடியஸ். இதிலேருந்து சென்டரில் இருந்து இந்த சர்க்கிளோட இது இருக்குல்ல, ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள லெங்க்த் ரேடியஸ். சப்போஸ் இங்கேருந்து இங்கே ஃபுல்லாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது இங்கேருந்து இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டில், இதுக்கு பேர் வந்து டயமீட்டர். அப்போது 2 × ரேடியஸ் தான் டயமீட்டர். இப்போது டயமீட்டர்னால் டயாமீட்டர் = 2 × ரேடியஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரேடியஸ் ஈக்குவல் டு டயமீட்டர் டிவைடட் பை 2. ஓகே, ரேடியஸ் 2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் டயமீட்டர் கிடைக்கும். இப்போ ரேடியஸ் வந்து டயமீட்டர் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இதை வச்சு சம்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டு ஃபார்முலா, இதை படிச்சுக்கோங்க. இதை வச்சு கொஞ்சம் சம்ஸ் இருக்குது, இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.